சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது தசம எண்களை ஒப்பிடுதல். தசம எண்களை ஒப்பிடுதல், கம்பேரிசன் ஆஃப் டெசிமல்ஸ். இப்ப தசம எண்ணிக்கையில் சம இலக்கங்களை உடைய தசம எண்களை முதல்ல எப்படி பாக்குறது, கம்பேர் பண்றது அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இரு எண்களின் முழு எண் பகுதிகளை ஒப்பிடுக. முழு எண்ணை மட்டும் ஒப்பிடணும், அதுல பெரிய முழு எண் இருக்கிற பகுதி தான் பெருசு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப்ல முழு எண் பகுதி சமமாக இருந்தால் தசம பகுதியில் உள்ள பத்தில் ஒன்றாம் இலக்கத்தை ஒப்பிடுக. இதில் பத்தில் ஒன்றாம் இலக்கம் பெரியது எதுவோ அந்த தசம எண்ணே பெரியது. அப்படி பத்தில் ஒன்றாம் இலக்கம் இரண்டும் சமமாக இருப்பின் தசம எண் பகுதியில் நூறில் ஒன்றாம் இலக்கங்களை ஒப்பிட வேண்டும். நூறில் ஒன்றாம் இலக்கங்கள் பெரியது எதுவோ அது தசம எண். இதே போன்று தேவைக்கேற்ப மேலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணிட்டே போகணும். அதே மாதிரி அடுத்து அந்த சமமற்ற எண்ணிக்கையில் தசம இலக்கங்கள் இருந்தால் அந்த தசம எண்களை எப்படி ஒப்பிடுதல் அப்படிங்கிறது அடுத்து நம்ம இதுலயே என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அந்த சமமற்ற இலக்கங்கள் இருந்ததுன்னா அந்த இலக்கங்களை சமமா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒப்பிடணும். அப்படி ஒப்பிடும் பொழுது அந்த இலக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இறுதியில பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிட்டு அந்த தசம பூஜ்ஜியத்தை சேர்த்தோம்னா அதனுடைய மதிப்பு என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது. அப்போ அந்த இலக்கங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமமுள்ளதா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும். இப்ப பயிற்சி 1.3 கீழ்காணும் எண்களை ஒப்பிட்டு சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப முதல் கணக்குல முழு எண்ணை பார்ப்போம். முழு எண் ரெண்டுலயுமே சமமா இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. ரெண்டாவது பத்தில் ஒன்றுகள்ல இங்கேயும் ஜீரோ தான் இருக்கு, இங்கேயும் ஜீரோ தான் இருக்கு. நூறில் ஒன்றுகளில் இங்கேயும் 8 இருக்கு, இங்கேயும் 8 இருக்கு. அப்போ இந்த நம்பர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2.08 எழுதலாம். 2.086 இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம் ஒன்றாம் இட முழு எண் பகுதியில் ரெண்டுமே 2, பத்தில் ஒன்றில் 2.0, நூறில் ஒன்றில் 2.8, 1000 இங்கே 0 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்போ 0 பெருசா 6 பெருசான்னு பார்த்தா 6 தான் பெருசு. அப்போ எந்த நம்பர் பெரியது அப்படின்னா 0.80 சிறுசு, 2.086 அப்படிங்கிறது பெரிய எண். இப்போ அடுத்து ரெண்டாம் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து முழு எண்ணில் 0 இருக்கு, இங்கே முழு எண்ணில் 1 இருக்கு. அப்போ 1 இருக்கிற பகுதி தான் நமக்கு என்னது அப்படின்னா பெரிய எண். அப்போ 1.9 பெருசு, 0.99 சிறுசு. இப்போ இங்கே பார்ப்போமே மூணாம் கணக்கில் முழு எண் ரெண்டுலேயுமே 3 தான் இருக்குது. அடுத்து பத்தில் ஒன்றில் இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 5 பெருசா 3 பெருசான்னு பார்த்தா 5 தான் பெருசு. அப்போ 3.53 அப்படிங்கிறது பெரியது, 3.35 அப்படிங்கிறது சிறிய எண். அப்போ இங்கே பார்ப்போமே முழு எண் பகுதியில் 4 கணக்கு முழு எண் பகுதியில் ரெண்டுலேயுமே 5. அப்போ பத்தில் ஒன்றில் 0, இங்கே பத்தில் ஒன்றில் 5. இப்போ இதில் எது பெருசு, 5 தான் பெருசு. அப்போ பத்தில் ஒன்றில் 5 இருக்கிற நம்பர் தான் பெருசு. அப்போ 5.05 அப்படிங்கிறது சிறுசு, 5.50 அப்படிங்கிறது பெருசு. இப்போ அஞ்சாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே முழு எண்ணில் 123 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 123ங்கிறது தான் நமக்கு என்ன எண்ணாக அமையும் அப்படின்னா பெரிய எண்ணாக அமையும். 12.35. அடுத்து ரெண்டாம் கணக்கு பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு ஒரு ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை செய்வோம். இப்போ ஒன்றாம் கணக்கில் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதுனா முதல்ல சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அதுதான் எழுதிட்டு போகணும். முதல்ல முழு எண்ணை பார்ப்போம். இங்கே 2, இங்கே 2, இங்கே 5, இங்கே 3, இங்கே 3 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே முழு எண்ணில் சிறுசு வந்து இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான். இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது சிறுசு அப்படின்னு பார்க்கணும். அப்போது இங்கே 2, முழு எண்ணில் 2லேயுமே 2 இருக்குது. அப்போது பத்தில் ஒன்றுகளில் இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அப்போ எது இருக்கிறதுலே சின்ன நம்பர் அப்படின்னா 2. பத்தில் ஒன்றில் இதெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு சின்ன நம்பர். 2.35 வந்து சிறுசு, அதை விட பெருசு வந்து 2.53. இதை விட பெரிய நம்பர் இந்த ரெண்டு நம்பர் எழுதியாச்சு. இங்கே வந்து முழு எண் 5 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பரை பார்ப்போம். இந்த ரெண்டுலேயுமே முழு எண் பேரில் ரெண்டுலேயுமே 3 இருக்குது. இங்கே 10.15 இருக்குது, இங்கே 10.15 2 இருக்குது. அப்போது இதுதான் இந்த ரெண்டு நம்பரில் இதுதான் சிறுசு. ஆனால் இது வந்து இந்த நம்பரை விட கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஏன்னா இங்கே முழு எண்ணில் 2, இங்கே முழு எண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா 3 வருது. அப்போ 3.25 சிறுசு. இதை விட பெருசு என்ன வரும்னா 3.52. இதை விட பெருசு இருக்கிற நீ ஒரே ஒரு நம்பர் தான் 5.32.
அடுத்து ரெண்டாம் கணக்கு. இப்போ இதில் 123.45, இதில் 123.54, இதில் 125, 125, 125 கொடுத்துருக்காங்க முழு எண் பகுதியில். அப்போ முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு முழு எண்ணில் 123 சிறுசாக இருக்குது. அதுக்கப்புறம் தசம எண் பகுதியில் பார்ப்போம். இங்கே 4, 1, 10 இங்கே 10 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கிறதுலேயே சிறுசு எது அப்படின்னு பார்த்தா 123.45 தான் சின்ன நம்பர். அதை விட பெரிய நம்பர் 123.54. இது ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. அடுத்து 125, 125, 125 முழியன் பகுதியில், அதில் எது சின்ன நம்பர்? இப்போ தசம பகுதியில் பார்ப்போம். இங்கே 1 இலக்கம் 4, இங்கே 10 இலக்கம் 4. 1 இலக்கம்னே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. 10 வந்து இதில் 4 இருக்குது, இதில் 10 3 இருக்குது, இதுலேயும் 10 என்னதான் இருக்குன்னா 3 தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரை விட்டுருவோம், இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்குவோம். இதில் 10 3, இதில் 10 3, இதில் வந்து 100 இருக்குது, இதில் 100 நம்பரே இல்லை. அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சமமாக்குவோம், ஒரு ஜீரோவை சேர்ப்போம். இப்போது 100 இங்கே 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது இதில் எது சிறுசுன்னு பார்த்தா இதுதான் சிறுசு. இந்த நம்பரானது இந்த நம்பரை விட பெருசாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து முழு எண் 123, இதில் 125 இருக்குது. இப்போ இதை விட பெருசு என்னது அப்படின்னா 125.34. இதை விட பெருசு வந்து 125.43. 125.43 அப்படிங்கிறதான் கடைசியில் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அடுத்து மூணாம் கணக்கு. கீழ்காணும் தசம எண்களை ஒப்பிட்டு பெரிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் கணக்கு 24.5, 20.32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முழு எண்ணில் பார்க்கும் பொழுது இது 24, இது 20. இதில் எது பெரிய நம்பர்னா 24 தான் பெரிய நம்பர். அப்போ 24.5 தான் பெருசு, 20.32 அப்படிங்கிறது சிறியது. இப்போ ரெண்டாம் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா முழியன் பகுதியில் ரெண்டுலேயுமே 6 தான் இருக்குது. அதுக்கடுத்து 10 இங்கே 9 இருக்குது, இங்கே ரெண்டாவது நம்பரில் 5 தான் இருக்குது. அப்போ 5 பெருசாக 9 பெருசான்னு பார்க்கும்பொழுது 9 தான் பெருசு. அப்போ நமக்கு இதில் எது பெரிய எண் அப்படின்னா 6.95 பெருசு, 6.59 சிறுசு. இப்போ அடுத்து மூணாம் கணக்கு பார்ப்போம். இங்கே 17.3, இங்கே 17.8. இதில் ரெண்டுமே 17, முழியன் பகுதியில் 17 இருக்குது. இங்கே வந்து 10 3, இங்கே 10 8. அப்போ 3 பெருசாக 8 பெருசான்னு பார்க்கும்போது 8 தான் நமக்கு பெருசு. அப்போ 17.3 வந்து சிறியது, 17.8 வந்து பெரியது. இப்போ நாலாம் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா முழியனில் இங்கேயுமே 235, இங்கேயுமே 235, இதில் 10 4, இந்த நம்பர்லேயும் 10 4. அடுத்து 100 பார்த்தோம்னா இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 8 இருக்குது. அப்போ 2 பெருசாக 8 பெருசான்னு பார்க்கும்போது 8 தான் நமக்கு என்னது அப்படின்னா 8 தான் நமக்கு என்னது அப்படின்னா பெருசு. அப்போ என்ன வரணும் அப்படின்னா 235.42 வந்து சிறுசு, 235.48 பெரியது. இப்போ அடுத்து அஞ்சாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா முழு எண்ணில் ரெண்டுமே 0. அப்போ இங்கே 10 ரெண்டுலேயுமே 0 இருக்குது. அப்போ 100 இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 0 பெருசாக 7 பெருசான்னு பார்த்தா 7 தான் பெருசு. அப்போ 100 இருக்கக்கூடிய 7, இங்கே 0. அப்போ எது சிறுசு அப்படின்னா 0.007 சிறுசு, 0.070 அப்படிங்கிறது பெரிய நம்பர். அடுத்து ஆறாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கே முழியன் பகுதியில் 4, இங்கே முழியன் பகுதியில் 4, இங்கே 10 5, இங்கேயும் 10 5, 100 7, 100 7, 1000 இங்கே 1, இங்கே 8. அப்போ 1 பெருசா 8 பெருசா? 8 தான் பெருசு. அப்போ 4.571 சிறியது, 4.578 வந்து என்னது அப்படின்னா பெரியது. இப்போ நாலாம் கணக்கு இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னா முதல்ல பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பருக்கு என்ன பண்ணிட்டு போகணும்னா எழுதிட்டு போகணும். முதல்ல எழுதுறது பெரிய நம்பர், அதுக்கடுத்து சின்ன நம்பர், அதுக்கடுத்து சின்ன நம்பர், அதுக்கடுத்த சின்ன நம்பர், இப்படி எழுதிட்டு போகணும். இப்போ இங்கே முதல் நம்ம பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறது முழு எண் பகுதியிலிருந்து பார்ப்போம்.
பதினேழு எழுவத்தொன்று ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு. அப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய முழு எண் எது அப்படின்னு பார்த்தா எழுபத்தி மூணு. அப்போ எழுபத்தி மூணு புள்ளி ஐந்து ஒன்று இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். இதை விட சிறிய எண் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று. முழு எண்ணில் என்ன இருக்குது அப்படின்னா எழுபத்தி ஒன்று. அப்போ எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூணு. இதை விட சிறிய எண் பார்த்தோம் அப்படின்னா முழியன் பகுதியில் ஐம்பத்தி ஒன்று வருது. அப்போ ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு மூணு. இதை விட சிறிய எண் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்று. அதை விட சிறிய எண் பதினேழு புள்ளி மூணு அஞ்சு. இதில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா தசம பகுதியவே பார்க்க வேண்டியது இல்லை. எல்லாமே முழியன்லேயே பெருசு சிறுசு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நம்ம அப்படியே எழுதிட்டோம். இப்போ இங்கே பார்த்த ரெண்டாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு முழியன் பகுதியில். அப்போ இதில் முழியன் பகுதியில் பெரிய எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தான். அப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மூணு தான் இருக்கிறதுலேயே பெரிய நம்பர். அதுக்கடுத்து ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி அறுபத்தி மூணு இதில் எது பெருசு அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு. அப்போ எழுநூற்றி நாற்பத்தஞ்சை விட ஐநூற்றி அறுபத்தி மூணு தான் என்னது அப்படின்னா பெரிய நம்பர், சின்ன நம்பர். இதற்கு சின்ன நம்பர் என்ன அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஏழு. இதை விட சின்ன எண் பார்த்தோம் அப்படின்னா இது நானூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஏழு. இதில் பெருசு தான், இதை விட சிறுசாக இருக்கும். அப்போ நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று, இதை விட சிறுசு வந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு. அடுத்து கொள்குறி வகை வினாக்களில் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்பதுக்கு சமமானது அப்படின்னு பார்த்தா இப்போ இதில் ஒன்றில் பத்தில் ஒன்றும் நூறில் ஒன்றும் பூஜ்ஜியம் தான் இருக்கணும். இங்கே ஒன்பது வருது பத்தில் ஒன்றில். அப்போ இது தவறு. இதில் ஒரு பத்தில் ஒன்றில் மட்டும்தான் பூஜ்ஜியம் இருக்குது, நூறில் ஒன்றில் ஒன்பது வருது. அப்போ இது தவறு. இங்கேயும் என்ன பண்ணுது அப்படின்னா பத்தில் ஒன்றில் ஒன்பது வருது, அது தவறு. நமக்கு பத்தில் ஒன்றில் பூஜ்ஜியம், நூறில் ஒன்றில் பூஜ்ஜியம், ஆயிரத்தில் ஒன்றில் ஒன்பது கரெக்டாக வருது. அதுக்கு வரக்கூடிய ரெண்டு ஜீரோவுக்கு நமக்கு மதிப்பு இல்லை. அப்போ இதுதான் நமக்கு என்னது அப்படின்னா சரியான ஆப்ஷன். அடுத்து ரெண்டாம் கணக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஜீரோ முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு. இதில் எது கீழே இருக்கக்கூடிய இந்த நான்கு குறியில் எந்த குறி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முழியன் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே முப்பத்தி ஏழு தான் இருக்குது, முப்பத்தி ஏழு. அதுக்கடுத்து தசம பகுதியில் பார்க்கும்போது இதில் பத்தில் ஒன்று ஏழு தான் இருக்குது, இதில் பத்தில் ஒன்று ஏழு இருக்குது. இதில் நூறில் ஒன்று வந்து பூஜ்ஜியம் இருக்குது, இதில் நூறில் ஒன்று வந்து என்ன இல்லைன்னா பூஜ்ஜியம் எதுவுமே இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம்னா எண்களை சமப்படுத்துவதற்கு பூஜ்ஜியம் சேர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ இந்த ரெண்டு எண்ணும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்குது. ரெண்டு எண்ணும் எப்படி இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது. இப்போ அடுத்து எழுபத்தி எட்டு முழியன் பகுதியில், இதில் முழியன் பகுதியில் எழுபத்தெட்டு, ரெண்டு சமமாக இருக்குது. அதுக்கடுத்து பத்தில் ஒன்றில் இங்கேயும் அஞ்சு தான் இருக்குது, இங்கேயும் அஞ்சு தான் இருக்குது. அப்போ ரெண்டு சமமாக இருக்குது. அடுத்து நூறில் ஒன்றில் இந்த பக்கம் ஆறு, இதில் வந்து என்ன இருக்குன்னா ஏழு இருக்குது. அப்போ இதில் எது பெருசுன்னா ஏழு தான் பெருசு. அப்போ இந்த குறி தான் நம்ம எழுதணுமா இங்கே எழுதணும்.